யாரடி நீ மோகினி, குட்டி, உத்தம புத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணிருந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர் மித்ரன் ஜவஹர் அவர்கள். இப்போ ரீசெண்டாக கூட நம்ம தனுஷ் சாரை வச்சு திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனிச்சு. இப்போ நம்ம டேரக்டர் மித்ரன் ஜவஹர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததான் வந்து நம்ம மாதவன் சாரை வச்சு ஒரு புதிய படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இந்த விஷயத்தை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக வந்து சொல்லிட்டாங்க. மேலும் இந்த புதிய படத்தில் வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய படத்துக்கான மற்ற அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த படமும் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். கணேஷ் கே பாபு அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷன்ல நம்ம கவின் அண்ணாவோட நடிப்புல இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கிற படம் தான் வந்து பாத்தீங்கன்னா டாடா. இந்த டாடா படம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிட்டு இந்த படத்துக்கு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்த டாடா படத்தை டைரக்ட் பண்ணிருந்த நம்ம டைரக்டர் கணேஷ் கே பாபு இவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததான் வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்புல ஒரு புதிய படத்தை அவர் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. இந்த விஷயத்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து சொல்றாங்க. மேலும் இந்த புதிய படத்துல யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான மத்த அப்டேட்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். வெல் கைஸ் தேங்க் யூ. இந்த மாதிரியான சினிமா சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.